இப்போ நம்ம சத்தியத்துக்கு வந்துட்டோம்னா முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், ஏகப்பட்ட வேலையை சரி பண்ண வேண்டியிருக்கு. ரூமை பூட்டிக்கிட்டு ஸ்தோத்திர வழி செலுத்திக்கிருப்பாங்க, பொத்துராப்பில் கதவை தட்டணும், என்ன தூக்கத்தை கெடுக்குறீங்க, என்னப்பா ஜெபம் பண்ணும் போது தடை பண்ணுறேன், ஏய் 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 தப்பனே சொல்றத கேளுங்க, நீங்க ஜெபம் பண்றதுன்னா என்ன செய்யாது, மூணாவது வாரத்துக்கு போகாது, நீ பண்ற ஜெபம் முட்டாள்தனமான ஜெபம், என்ன அதெல்லாம் ரூம், அது வந்து தனியறை ஜெபாரை, முதல்ல அடிச்சு முறுக்க அதை வெடி வச்சு தகர்த்துரு வீட்டுல. அந்த ரூம்ல என்ன செய்யணும், திக்கற்றவன் விதவை பரதேசி, திக்கற்றவன் விதவை பரதேசி ஊனர் சப்பானி குள்ளர், இவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த ரூம்ல இந்த ஜெபாரையில அரிசி வறுப்பு வாங்கி வைக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் ஸ்டோர் ரூம் வச்சு, என்னப்பா மண்டல சாலை தானே ஸ்டோர் ரூம், ஸ்டோர் ரூம்ல என்ன செய்யணும், ஒவ்வொரு வீட்லையும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் ஊனர் சப்பானி கூட இருக்கு, நம்ம சக்தியை தக்கபடி என்ன செய்யணும், அந்த ரூமை அப்பறம் தூக்கி வெளியே வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் பாயிண்டா அதை மாத்திடணும். அப்படித்தான் தாக்கணும் சொல்லணும், ஐயா வேதத்துல இப்படி எழுதியிருக்கு, திக்கற்றவன் விதவை பரதேசி இவருடைய நியாயத்தை போட்டவன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்லாதவர்கள். எப்பா பெருசு வயசாயிடுச்சுப்பா, நீங்க பொருளும் போன ஆமேன் என்று சொல்லுங்கள் தாப்பனே, ஏன்னா நாம பண்ண பெருசுன்றா அது சொல்லுவாங்க, தாய் தாப்பனி கடன் பண்ணிட்டு எழுதிருக்கா அப்படின்னு தெரியுதா தெரியாடுவாங்க, இல்லையே முட்டா கிறிஸ்துவ போதைங்கன்னு கிறிஸ்துவங்கன்னு கேட்டுக்க, அவர் வந்தோடனே தாப்பனுக்கு மகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தார், தாய்க்கு மகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தார், ஒரு ஆள் தர்மம் செய்யும் ஒரு ஆள் தர்மம் செய்யாது, மாமியாருக்கு மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தார், ஒரு ஆள் தர்மம் செய்யும் ஒரு ஆள் செய்யாது, ரெண்டுக்கு நடுவில் பட்டயத்தை போட வந்தார், நெருப்பை பத்த வைக்க வந்தார், தெரிஞ்சுக்க சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். இதுல யாரு நீதி செய்ய சங்கடப்படுதோ அந்த ஆளுக்கு நூறாளுக்கு பிரிவு வந்துடும். இப்போ ஒரு சபையில போய் பேசிட முடியுமா, ஏ சபை மக்களே நீ ஊற துதிபடி ஸ்தோத்திரபடி எல்லாமே முட்டாள்தனம், முதல்ல நீ என்ன செய்யணும், நன்மை செய்கிற பழியே கருத்துக்கு பிரியமானது, உன்னை என்ன செய்யும் முதல்ல, அதாவது தேவனுக்கு பிரியமான பலி என்னவென்றால் நம்மளே அவருக்கு பரிசுத்த பலியா ஒப்பு கொடுப்பதே, ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. இங்க பிள்ளை வீட்டுக்காக வாழ்ந்துகிட்டு சபையில போய் நிகழ்ந்தீங்கன்னா வீட்டுல வந்தோடனே ஒரே ரோதனை, அங்க உடனே என் நண்பர் இயேசுவுக்கே, சபையில உடனே இங்க என் அன்பு பிள்ளைகளுக்கே அப்படின்னு இங்க சுட்ட கொண்டு குமிக்கிறது, திக்கட்டு பண்ணி விதவி மறைச்சி தெருவில் வருது, ஒன்று சிவனை குருடரை பார்த்தா கண்ணை மறைச்சிக்கிறது, இருதயத்தை அப்படி அடைச்சிக்கிறது. ஒரு சபையிலனா ஒரு ஆள் பாவம் பிரேயர் நடந்துக்கிருந்துச்சுப்பா, உபவாச பிரேயர், ஒரு ஆள் பாவம் கால் நடக்க முடியாத ஆள் காலை சாச்சி சாச்சி நடந்துட்டார், எல்லாரும் உபவாச பிரேயர் முடிச்சுன்னே பாஸ்டர் கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு உதவி வேணும், எனக்கு ஒரு 200 ரூபா வேணும், இன்னொன்று பாஸ்டர் பைக்கில் விட்டு 50 ரூபா எடுத்து கொடுக்குறேன், இடையே ஊசியா வாங்குற காணிக்க வாங்குறவையிலே 50 ரூபாப்பா, நான் கீழே வந்து பைக் எடுக்க வந்து ஒன் டாப்ல என்கிட்ட என்கிட்ட பையில 100 ரூபா இருக்கு, அண்ணே ஒரு 200 ரூபா தான் கொடுக்கணேன்டாப்ல, ஐயா என்கிட்ட 100 ரூபா இருக்கு அதை வாங்கிக்க, ஆனால் பெட்டியில் பூரா காசை வாங்குறவே உனக்கு கொடுக்கல, நான் உழைக்கிறவே இந்தா 100 ரூபா, ஆனால் ஓசியா வாங்குறவன் கொடுத்தானா, 50 ரூபா கொடுக்குறேன்னு, அதுலேயே அவனை இருக்க அத்தனை பேர் நிற்கிறாங்கண்ணே, எல்லாரும் சேர்ந்து வரி போட்டால் எனக்கு இன்னும் ஈஸியாக 200 ரூபாய் தாண்டி போயிருக்கும்னே. அப்போ தெரிஞ்சுக்க, நீயே ஊனமானவன், ஊனமான மனிதன் கர்த்தருடைய மந்தையை சேர்ந்தவன், கர்த்தருடைய ஆடு, அப்போ அந்த சபையில் எப்படி ஆண்டவர் இருப்பாருன்னே, அப்போ தான் நான் வெளியேறுறேன், அப்போ தான் தீவிரவாதியை எனக்கு போதிக்கிறார் ஆண்டவர், அப்போயே எனக்கு முடிவு பண்ணிட்டேன், நீ ஆக மாட்டாங்க இந்த சபைக்கு போகிறது வேஸ்ட்டு, அடுத்து என் தாப்பனுக்கு வேட்டு வைக்கணும்ல, நீங்கள் சபைக்கு போகிறது வேஸ்ட்டுண்டு, அங்கே தானே பிரச்சனையாக இருக்கு, ஏன் அப்போ நம்ம சொல்லுவா, ஏய் வேணாம்ப்பா என்னாங்கப்பா அப்படி அசால்ட்டாக இருக்கீங்க, ஸ்தோத்திரப்படி இதை காட்டில் நன்மை செய்கிறபடியே கர்த்தருக்கு சிறந்ததுப்பா, ஏன்னா நம்மளுக்குள்ள ஆண்டவர் பிழைக்கிறாருப்பா நம்ம நன்மை செஞ்சோம்னா, நன்மையெல்லாம் தான தர்மம்னா செஞ்செடுத்தான் நம்ம ஜெபம் வந்து உண்மையான ஜெபமாக இருக்கு, இச்சிகையில் காக்க ஓட மாட்டேன் கிறிஸ்தவன், ஜெபம் பண்ணிடுவான்ப்பா, இச்சிகையில் காக்க ஓட மாட்டேன் கிறிஸ்தவன், இச்சிகையில் காக்க ஓட மாட்டேன் கிறிஸ்தவன், இச்சிகையில் காக்க ஓட மாட்டேன் கிறிஸ்தவன், ஜெபம் பண்ணிடுவான்ப்பா,
ஞானம்பால் சொல்றான், செவ்வாறு ஒண்ணு கட்டி அதை மரியாதையா ஸ்டோர் ரூமா மாத்திரு, அதை மரியாதையா ஸ்டோர் ரூமா மாத்திரு. கிறிஸ்தவ சமுதாயம் உனக்கு எச்சரிப்பு என்ன, எல்லாரும் மட்டசாமிக்காரன் போற பூஜை வைக்கிற மாதிரி இமிங்கி விடுறாரு, அதை மரியாதையா ஸ்டோர் ரூமா மாத்திரு. கிறிஸ்தவ சமுதாயம் உனக்கு எச்சரிப்பு, ஏன்னா திக்கட்டவன் விதமை பரதேசிகளோட நியாயத்தை போட்டவே சபிக்கப்பட்டவன். நீ சபிக்கப்பட்ட குடும்பமா தேர்ப்பா, கிறிஸ்தவன் பூரா அடிச்சு சொல்லுமே சபிக்கப்பட்டவன். ஏன்னா திக்கட்டவன் விதமை பரதேசிகளோட நியாயத்தை போட்டவே சபிக்கப்பட்டவன். திக்கட்டவன் விதமை பரதேசிகளோட நியாயத்தை போட்டவே சபிக்கப்பட்டவன். இடையே நல்லா கேட்டுக்கங்கடா கிறிஸ்தவங்களா, இடையே போதக நாய்களா, திக்கட்டவன் விதமை பரதேசிகளோட நியாயத்தை போட்டவே சபிக்கப்பட்டவன். சாபம் வீட்டு வாசல்ல படுத்திருக்கேன், காயினை பார்த்து சொல்றாருல்ல, காயினை பார்த்து அதில் ஒரு பிரசங்கம் எடுத்துட்டாருப்பா ஆண்டவரே. இடையே நல்லா கேட்டுக்கங்கடா கிறிஸ்தவங்களா, இடையே போதக நாய்களா, ஆதிலே ஒரு பிரசங்கம் எடுத்தாரு, காயினே நீ நன்மை செய்தால் மேன்மையா இருப்பாய், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வீட்டு வாசப்பில்ல படுத்துருக்கு, பாம்பு வீட்டு வாசப்பில்ல படுத்துருக்கு. ஏன்னா அவன் பாம்பு பிறந்தவன் தானே கொலவாரே. நீ பாருங்க திக்கட்டு பிள்ளை விதவ பிறந்துச்சு ஒன்று கூட சப்பாடியை கொள்றாங்க கிறிஸ்தவங்க, கொலவார கூட்டான். கிதியோன முதல்ல எடுத்தோடனே அடிக்கிறாரு, உன் அப்பே போட்ட பழிவிடத்தை தூத்துலாக்குறான்ட்டார். அவர் பகல செய்ய பயந்துட்டு ராத்திரி உடச்சிருச்சுட்டார். அதே மாதிரி நம்ம சபையில பேசவும் இல்லை, வீட்டில் வந்து என்ன செய்யணும், தாய் தாப்பன அவங்க எல்லா எண்ணங்களையும் உடைச்சு நொறுக்கி கர்த்தருடைய ஆலயமா அவங்கள கட்டணும், அவங்கள கர்த்தருடைய ஆலயத்துக்குரியவங்கள மாத்தணும். நீங்களே அந்த ஆலயம் சொல்லணும், நீ போற ஆலயத்துல ஆண்டவர் இல்ல, அங்க இறக்கம் இல்ல, திக்கட்டப்பட்ட விதவ பிரதேசிக்கு அவங்க செய்யல, அது சபிக்கப்பட்டவன், உன் ஊழியக்காரன் சபிக்கப்பட்டவன், அதனால நீ அங்க போய் சேர்ந்தேன்னா நீயும் சபிக்கப்பட்டாலா போயிருவ அப்படின்றத அந்த பலிவீடம் அங்க போய் தானே ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்துறாங்க. கரங்களை உயர்த்தி அதனால் தீபமாகணுன்னே அந்த பாசிட்டிவ் நிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருக்காருன்றாங்க. இங்கேயில இருக்காரு அவர், இங்க இருக்க இவன் அங்கதே இருக்கான். இவர் சொல்றாரு இலை ஒரு சேனல தேடி பாடுறான்றாரு. இவன் கிலோமீட்டர் கணக்கு போறேன் ஆலயத்தை தேடி, இவன் ஆலயமா இருக்க மனுஷன் கட்டின ஆலயத்துல ஆண்டவர் இருக்காருன்னு தேடி போய் உட்கார்றேன். இங்க எதுக்கு உட்காந்துருக்கான், நம்மள ஆலயமாக்க வந்து உட்காந்துருக்கோம், நம்மள பரிசுத்தமாக்க இங்க வந்து என்ன செஞ்சிருக்கான் உட்காந்துருக்கோம். தேவன் இங்க இருக்க மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு.